தமிழகத்தில் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தனது இதய ஆபரேஷனுக்காக சமூக வலைதளங்கள் மூலம் திரட்டிய பணத்தில் 5000 கேரள வெள்ள நிவாரணத்துக்கு வழங்கி நெகிழச் செய்திருக்கிறார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அட்சயா என்ற சிறுமி. கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலை ஒன்றியத்தில் இருக்கிறது குமரபாளையம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் ஜோதிமணி தம்பதியின் மகள்தான் அட்சயா. அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் 7வது படிக்கிறார். பிறவிலேயே இருதயத்தில் பிரச்சனையோடு இருந்த அட்சயாவுக்கு இணைந்த கைகள் என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சாதிக்கலி உதவியிருக்கிறார். சமூக வலைதளங்கள் மூலம் நிதி திரட்டி அட்சயாவுக்கு 3.5 லட்சம் வரை செலவு செய்து சென்னையில் ஆபரேஷன் செய்து வைத்திருக்கிறார். மறுபடியும் ஒரு வருடத்துக்குள் இன்னொரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லியதால் வரும் நவம்பர் மாதம் நடக்க இருக்கும் அந்த ஆபரேஷனுக்கு தேவை 2.5 லட்சம். இணைந்த கைகள் என்ற அமைப்பின் மூலம் சாதிக்கலி அட்சயாவின் ஆபரேஷனுக்காக சமூக வலைதளங்கள் மூலம் மீண்டும் நிதி திரட்ட தொடங்கியிருக்கிறார். இதுவரை 20,000 வரை கிடைத்திருக்கிறது. 20,000 ரூபாயில் 5,000 கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு வழங்கி நெகிழச் செய்திருக்கிறார் அட்சயா. மக்கள் பாதை என்ற அமைப்பு மூலம் இந்த தொகை கேரளாவுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. அந்த அமைப்பின் கரூர் நகர பொறுப்பாளர் ஜெயசுந்தரிடம் ரூபாய் 5,000 வழங்கியிருக்கிறார். இது குறித்து அட்சயாவிடம் கேட்டதற்கு கேரளா வெள்ளத்தையும் அங்கே என்னை போல எத்தனையோ சிறுமிகள் தவிப்பதையும் டிவியில் பார்த்தேன், மனசு தாங்கவில்லை, அதனால் எனக்காக ஆபரேஷன் செய்ய வைத்திருந்த பணத்தில் கொஞ்சத்தை எடுத்து கொடுத்தேன் என்று கூறி நம்மையும் கண்கலங்க வைத்தார். மேலும் இந்த செய்தியானது அங்குள்ள மக்கள் பாதை கரூர் மாவட்டத்தின் சார்பில் கரூர் நகர பொறுப்பாளர் ஜெயசுந்தர் என்பவரின் மூலம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் பரவியதை அடுத்து ஆங்காங்கே இச்சிறுமிக்கு பெருமளவில் வாழ்த்துக்களும் ஆதரவும் பெருகி வருகின்றது. விசில் செய்திகளுக்காக சுகன்யா.